ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா பீடிங் டே டூ சாரி டே டூ இல்லை பார்ட் டூ நம்ம பீட்டா பீடிங் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் டே ஒன் டே டூ டே த்ரீ இப்படி போட்டு 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 டே டேனே வருது ஸோ டே கிடையாது இது வந்து பார்ட் டூ பார்ட் ஒன் வீடியோ வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணுற மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் எதுக்காக இப்போ நம்ம வந்து இந்த கலர் மாற்றி வந்து ப்ரீடிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பார்ட் ஒன்லேயே சொல்லியிருப்பேன் இருந்தாலும் சொல்கிறேன் இப்போது ஃபீமேலுக்கு வந்து எக் வந்து வயதில் தானாலே வந்துடும் ஓகேங்களா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அண்டு வந்து மேல் வந்து ஃபீமேல் வயதில் இருக்கிற எக்கை மட்டும் தான் வெளியெடுத்து பபுள் டெஸ்டில் போய் வைக்கும் அண்டு வந்து அப்புறம் மேல் வந்து ஃபெட்டல் பண்ணோம் குட்டிங்க வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா பீட்டாவோட ப்ரீடிங் ப்ராசஸ் எனக்கு என்ன டவுட்டு அப்படின்னா இப்போது ஃபீமேல் வயிற்றுக்குள்ளே இருக்கிற எக்கு வந்து வெளியே வந்துடும் ஆனால் வர குட்டிங்க வந்து மேல் கலரில் வருமா இல்லை ஃபீமேல் கலரில் வருமா எனக்கு இந்த டவுட்டு மட்டும்தாங்க ரொம்ப நாளாகவே இந்த ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு ஸோ அதனால் வந்து நம்ம ஆல்ரெடி பார்ட் ஒன்லேயே இதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம் அண்டு பார்ட் டூவில் வந்து இப்போது ப்ரீடிங்கு விட்டாச்சு ஃபீமேலை விட்டாச்சு ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா எனக்கு எகு லே பண்ணிடுச்சு மேல் செம்மையாக பபுள்னஸ் கட்டிடுச்சு எனக்கு இந்த மேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட்டு மேல் கூட கிடையாது செமி அடல்ட்டும் கிடையாது அடல்ட்டும் கிடையாது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரீடிங் விடுற ஸ்டேஜ் தான் பட் நான் வந்து விட்டேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அந்த பபுள் நெஸ்ட்டு பயங்கரமாக கட்டிடுச்சு அது மட்டும் இல்லாமல் எக் லே பண்ணி எக் ஃபிட்டில் பண்ணிச்சு நல்லா தான் ஸோ வந்து கடைசியில் சொல்கிறேன் என்ன ஆச்சு அப்படின்னு பாருங்க ஃபீமேல் ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஹெல்த்தியான ஃபீமேல் ஃபிஷ் தான் லைஃப் ஃபுட்லாம் கொடுத்து ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சிருந்தேன் ஸோ ஃபீமேல் ஃபிஷ்ஷும் வந்து ஒரு அடல்ட்டும் கிடையாது செமே இல்லாமல் கொஞ்சம் நடுவில் நார்மலாக இருக்கிற ஸ்டேஜ் ஃபீமேலை விட்டு பார்த்திங்கன்னா ஒரே நாளில் எனக்கு வந்து எக் லே பண்ணிடுச்சு மோஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு ப்ரீடிங் அப்போ வந்து மேலுக்கும் ஃபீமேலுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது மேலே வந்து ஃபீமேலை சண்டை போட்டு அடிச்சு துரத்தோம் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நடக்கலை மேல் வந்து எக் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு சரி எக்லாம் லே பண்ணி முடிச்சிருச்சு நம்ம வந்து ஃபீமேலை பிரிச்சிடலாமே அப்படி சொல்லிட்டு வந்து நான் ஃபீமேலே பிரிச்சுட்டேன் நான் காட்டுறேன் ஒன்று ஒன்றா காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஃபீமேலை ரிலீஸ் பண்ணிருக்கோம் ரிலீஸ் பண்ணிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நமக்கு வந்து எக் லே பண்ணிடுச்சு பட் வந்து இது சண்டை போட்டு டெய்லாம் கிழிச்சிரும் அப்படி தான் நினச்சேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரீடிங் அப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது ரொம்பவே அக்ரஸிவாக இருக்கும் ஸோ வந்து சண்டை போட்டுரும் அப்படி தான் நினச்சேன் எனக்கு வந்து அந்த மாதிரி சண்டைலாம் எதுவும் நடக்கவே இல்லை ஸோ ஸ்மூத்தாக வந்து ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகிடுச்சி எனக்கு ஓகேவா ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகிடுச்சு ஆனால் வந்து குட்டிங்க வெளியே வரல ஸோ வந்து ஃபஸ்ட்டு ப்ரீடிங் அப்படின்றதுனால மேலுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தெரியல இது வந்து அதுக்கு அடுத்த நாள் நான் பார்க்குறேன் எக் லே பண்ணது நான் காட்டுற பாருங்கள் ஃபீமேல் ஃபிஷ் வந்து தனியாக போயிடுச்சு அது பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு எக்லாம் லே பண்ணிடுச்சு அப்படின்ட்டு ஏன்னா வந்து ஃபீமேல் உள்ளே ஆகிடுச்சு ரொம்பவே அதில் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிட்டேன் ஃபீமேல் பார்க்கும்போது எக் லே பண்ணிச்சுன்னு இங்கே மேலேலாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ எக் லே பண்ணி வச்சிருக்கு அப்படின்ட்டு மேல் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு எக்கை ஆனால் வந்து என்ன காரணம் அப்படின்னு தெரில எக்கையும் பாதி சாப்பிட்டுருச்சு குட்டிங்களையும் வந்து பார்த்திங்கன்னா பாதி சாப்பிட்டுருச்சு குட்டிங்க வந்து ஒரு ரெண்டு மூணு குட்டி வந்து சும்மா அந்த அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிட்டு இருந்துச்சு நான் பார்த்தேன் ஆனால் வந்து எல்லா எக் ஹேச் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா எக்லாம் வந்து ஹேச் ஆகலை ஒரு நாலஞ்சு எக் தான் ஹேச் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அதுவும் வந்து ஃப்ரீ ஸ்விம்லாம் ஆகலை குட்டிங்க நான் மூணு நாள் வந்து வெயிட் பண்ணியே பார்த்தேன் குட்டிங்க வந்து ஒரு ரெண்டு மூணு குட்டி மட்டும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நீ தெரியாமல் இருந்துச்சு ஸோ மேல் வந்து பபுலன்ஸ்ல வைக்கணும்னு நினச்சேன் பப்ளன்ஸ்ல ஏற்ற போயிட்டு வைக்கல மேல் கொஞ்சம் பயந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இந்த டேபிள்ல வந்து நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த டேபிளில் தான் நம்ம எல்லா வேலையுமே பண்ணுவோம் ஃபிஷ் வந்து பன் பாக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஃபிஷ்ஷை வந்து பாட்டிலிங் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வேலையை தான் வச்சு பண்ணுவோம் இந்த டேபிள் அந்த பக்கமும் இந்த பக்கமாக ஆடுறதுனால ஃபிஷ் வந்து பயந்து போய்ட்டு எல்லாருக்குமே சாப்பிட்டுருச்சு அப்படி தான் நான் நினைக்கிறேன் வந்து இந்த ப்ரீடிங் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதுதான் உண்மை ஃபெயிலியர் ஃபெயிலியராயிருச்சு நான் வந்து நினச்ச கூட பார்க்கல சரி இவ்வளோ ஈஸியாக வந்து முடிஞ்சிருச்சு ப்ரீடிங்கு அப்போ கண்டிப்பாக குட்டிலாம் வந்துடும் என்ன கலரில் வரப்போகுது அப்படின்ட்டு நான் ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன் பட் வந்து இந்த ப்ரீடிங் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஸோ இருந்தாலும் பரவாயில்ல திருப்பியும் வந்து ப்ரீடிங் விடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இது வந்து எக் இருக்குது இவ்வளோ எக் இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கு இல்லை ஒரு எக் கூட இல்லை இதில் நான் காட்டுறேன் பாருங்கள் சுத்தமாக எக் இருக்காது ஒரு ரெண்டு குட்டி தான் ஓடிட்டு இருந்துச்சு அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளுக்கு அப்புறம் இல்ல இல்லை இந்த வீடியோ எடுத்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் இந்த அந்த குட்டியும் இல்லை சரி ஓகே நான் மேலே வந்து தனியாகவே பிரித்து வச்சுட்டேன் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் வந்து இந்த தடவை ஒயிட் கலரும் ஃபீமேல் வந்து எல்லோ கலரும் விட்டுருந்தோம் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடல்ட் ஃபீமேலு அடல்ட் மேலு எப்படி விட போகிறோம்னா எல்லோ மேலு ஒயிட் ஃபீமேல் அப்படியே மாற்றி விட போகிறோம் ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பிரீடிங் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படி நான் நினைக்கிறேன் இந்த ப்ரீடிங் தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஸோ வீடியோ ஒன்னும் வீடியோ டூ வந்து ரெண்டுமே வேஸ்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு நெக்ஸ்ட் பிரீடிங் விடுற வீடியோ வேணும் அப்படின்னா கேளுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா கலர் மத்தியாக பிரீடிங் பண்ண போகிறேன் ஸோ வந்து ஃபுல் அப்டேட் கொடுக்கலாம் இருக்கேன் உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்காக என்ன பேர் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பிளக்காடு தான் ஆனால் கலர் வந்து மேல் வந்து எல்லோ ஃபீமேல் வந்து ஒயிட்டு அப்படி சூஸ் பண்ணியிருக்கேன் இது நான் காட்டுறேன் இந்த வேறு தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் சரி ஓகே நெக்ஸ்ட் பிடிங்காக எதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்றதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோக்கு எவ்வளோ லைக் போதோ அதை பொறுத்து தான் வந்து நான் வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்ட்டு முடிப்பிடும் ஸோ எவ்வளோ லைக் வருது அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் வியூஸ்க்கு ஏற்ற லைக் வருதான்னு பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் டாடா டேஸ்ட் டேக் கேர் பாய்